ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி க்யூட் பேரட் சேனலில் சங்கு பூவோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த சங்கு பூவோட பெனிஃபிட்ஸ் ஃபேஸ்க்கு, ஹேர்க்கு, ஹெல்த்துக்கு பார்க்க போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹெல்த்துக்கான ட்ரீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு 10-15 சங்கு பூவை எடுத்து ஒரு உரலில் இடிச்சுக்கோங்க. இடித்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து 2 times அப்ளை பண்ணுங்கள் வீக்லி. ஃபேஸில் வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ரிங்கிள் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து சங்கு பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். ஹெல்த்துக்கு வந்து இந்த பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை என்னென்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். செகண்ட், புற்றுநோய் செல்களை அழிக்கும். தேர்ட், கண் பார்வையை கூர்மையாக்கும். ஃபோர்த், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் நோய் தொற்று உருவாகாமல் பார்த்துக்கும். ஃபிஃப்த், கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். சிக்ஸ்த், மன அழுத்தம், மன பயம் இதையும் சரி பண்ணும். இந்த மாதிரி சங்குப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா பார்த்தோம். இப்போது இந்த பூ யூஸ் பண்ணி ஹெல்த் ட்ரீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்க. நாவ் இந்த சங்குப்பூ யூஸ் பண்ணி ஹெல்த் ட்ரீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 glass வாட்டரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 5 சங்குப்பூ போட்டு அந்த 5 சங்குப்பூவில் 2 glass நல்லா பாயில் பண்ணி எடுத்த வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வந்து இது அப்படியே ஊறட்டும். ஆஃப்டர் 5 minutes ஃபில்டர் பண்ணி கிளாஸில் ஊற்றிடுங்க. அந்த கிளாஸில் லெமன் ஆர் ஹனி ஆட் பண்ணி இந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சிடுங்க. சுகர் பேஷண்ட் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டீயை வந்து சாப்பிடுங்க. நார்மலாக இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டும் இந்த டீ குடிக்கலாம், சுகர் குறையும். பட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட். ஸோ அப்படி சொன்னேன். இப்போது ஹேருக்கான டிப்ஸ் பார்க்கலாம். டீ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபில்டர் பண்ணி ஒரு வாட்டர் எடுத்தோம்ல, அந்த வாட்டரோடு இருக்கட்டும். லெமன் ஹனி ஆட் பண்ண வேண்டாம். அந்த வாட்டரை மட்டும் எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதை ஹேரில் நல்ல ஸ்கேல்பில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க. வீக்லி 2 times இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும், லாங்காக இருக்கும், திக்காக இருக்கும். அண்ட் ஹெட்டில் வந்து ஒரு காட்டன் வச்சு கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணாமையும் இருக்கலாம். ஏன்னா அது வாட்டர் தானே, அதனால் அது ஹெட்டில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஹேர் வாஷ் பண்ணாமல் அப்படியும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா ஹேர் வாஷும் பண்ணிக்கலாம். வீக்லி 2 times இந்த மாதிரி பண்ணோம்னா ஹேர் ரொம்ப லாங்காக திக்காக வளரும், சூப்பராக இருக்கும். ஒரு 1-2 months நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், நல்ல சூப்பரான பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு, ஹெட்டுக்கு எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.